ஆடி மாத ராசி பலன். ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யாகுமரி சிதீமஹி தன்னோ துர்க்கி பிரசோதயாம். வணக்கம். உங்கள் ஜோதிடர் மகாராஜன் பேசுகின்றேன். ஆடி மாதம் பற்றி பார்ப்போம். ஆடி மாத ராசி பலன். இந்த ஆடி மாதத்தில் சூரியன் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி பயணத்தை தொடர்ந்து வடக்கிலிருந்து பயணத்தை முடித்து கொண்டு உத்தராயண காலம் என்ற பெயரில் முடித்து கொண்டு திரும்பவும் தெற்கு நோக்கி பயணத்தை தொடங்குவது தசாயன காலம் என்ற பெயரில் வழங்கப்படுகிறது. இதை ஆடி மாதம் என்கிறோம். இந்த ஆடி மாதத்தில் சூரியன் கடகராசியில் சஞ்சரிப்பார். இன்னும் சூரியன் 30 நாட்களுக்கு கடகராசியிலேயே சஞ்சரிப்பார். இந்த ஆடி மாதத்தை ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற பழமொழியும் உண்டு. விவசாயிகள் இந்த மாதத்தில் பயிர்களை விவசாய நிலங்களை சீர் செய்து ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற பழமொழிக்கேற்ப பயிரிடுவார்கள். அதனால் இந்த ஆடி மாதம் சிறப்பான மாதமாகும். ஆடி மாதம் பீடுடை மாதம் என்றே சொல்வார்கள். அது அப்படியல்ல, பீடுகளை நீக்கும் மாதம் என்று பொருள். இந்த ஆடி மாதத்தில் பிரசித்தி பெற்ற அம்மன் கோவில்களில் அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். இது கொரோனா காலம் என்பதால் அவை சாத்தியமில்லை. ஆதலால் நம் இல்லங்களிலேயே அம்மனை வழிபட்டு அபிஷேக ஆராதனை செய்து வழிபடுவது சிறந்த நற்பலனை தரும். இந்த ஆடி மாதத்தில் கிரக நிலையில் எப்படி அமைகிறது என்று பார்ப்போம். இந்த மாதத்தில் சூரியன் கடகராசியிலும் சந்திரன் தொடர்ந்து மாறிக்கொண்டிருப்பதால் சந்திரனை பற்றி பேச வேண்டியதில்லை. அடுத்து செவ்வாய். இந்த செவ்வாய் இந்த மாதத்தின் கடைசி வரை மீனராசியிலேயே அமர்ந்திருப்பார். அடுத்து புதன் மிதுனத்தில் ஆட்சி பெற்று அமர்கிறார். அதனோடு ராகுவும் அமர்ந்திருக்கின்றனர். சுக்கிரன் ரிஷபராசியில் ஆட்சி பெறுகிறார். குரு தனுசில் வக்ரநிலை என்ற பெயரில் தனுசிலேயே ஆட்சி பெறுகிறார். அதனுடன் சனியும் கேதுவும் அமர்ந்திருக்கின்றனர். ஆடி மாத பலன்களை பற்றி பார்ப்போம். மிதுனராசி ஆடி மாத பலன்கள். மிதுனராசி என்பது புதனுடைய வீடு. புதன் இம்மாதத்தின் 12ஆம் தேதி வரை அந்த ராசியிலேயே ஆட்சி பெறுகிறார். அப்போது ராசிநாதன் ராசியில் ஆட்சி பெறுவது என்பது மிகுந்த நற்பலனை தரும். இங்கு ராகு அமர்ந்திருந்தாலும் குரு பார்வை பெறுவது என்பது இந்த ராசிக்காரர்களுக்கு இம்மாதத்தின் முற்பகுதி வரை சிறந்த நற்பலனை எதிர்பார்க்கலாம். ராசியினுடைய 2ஆம் இடத்தில் சூரியன் அமர்வது ராஜயோக பலன்களை அமைத்து கொடுக்கும். ஏனெனில் 3க்குடைய சூரியன் 2ஆம் இடத்தில் அமர்வது அப்போ சகோதரர்களால் நன்மையை எதிர்பார்க்கலாம். ராசிக்கு 12ஆம் இடத்தில் அமர்ந்த சுக்கிரன் இம்மாதத்தின் பிற்பகுதிக்கு மேல் ராசியில் அமர்வதால் ராசி வலுப்பெறுகிறது. இந்த ராசிக்காரர்களுக்கு தனவரவு மேலோங்கும், செலவுகள் கூடினாலும் வருமானம் ஓரளவு மேம்படும். ராசிக்காரர்களுக்கு கண்டசனி இருப்பதால் வெளியிடங்களுக்கு செல்வது, நீண்ட தூரம் பயணம் மேற்கொள்வது போன்ற விஷயங்களில் மிகுந்த கவனம் தேவை. ராசியை குரு பார்ப்பதாலும் உடல்நலத்தில் ஆரோக்கியத்தில் இதுவரை இருந்த ஒரு வைத்திய செலவுகள் இம்மாதத்தின் பிற்பகுதிக்கு மேல் வைத்திய செலவுகள் குறையும், ஆரோக்கியம் மேம்படும், குடும்ப ஒற்றுமை கூடும். கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள்
ஓரளவு மேம்படும். உற்றார் உறவினர் அக்கம்பக்கத்தினர் இருந்த பகைகள் ஓரளவு மாறும். தனவரவு ஏற்பட்டாலும் ஓரளவுக்கு செலவுகள் கூடினாலும் இவை அனைத்தும் மாதம் வரை கட்டுக்குள்ளேயே அமையும். ராசிநாதன் சுகாதிபதி இரண்டாம் இடத்தில் இருப்பது தாய்வழி வர்க்கத்தில் தாய்வழி உறவுகளில் மிகுந்த நற்பலனை எதிர்பார்க்கலாம். இந்த ராசிக்காரர்களுக்கு ஆறுக்குடைய செவ்வாய் பதினோராம் இடத்தில் இருப்பதால் கொடுக்கல் வாங்கல் போன்ற பிரச்சனைகளில் மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டும். நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய புதன் இரண்டாம் இடத்தில் அமர்வது என்பது ஒரு சிறந்த பலன்தான். ஆகையால் குடும்ப ஒற்றுமை மேலோங்கும். இதுவரை வராத பணங்கள், இது எதிர்பார்த்த தொகைகள் இவை அனைத்தும் இம்மாதத்திற்கு மேல், அதாவது இந்த மாதத்தின் பிற்பகுதிக்கு மேல் வரவுகள் கூடும். ராசிநாதனுடைய சனி பகவான் ஏழாம் இடத்தில் அமர்வது என்பது திருமணத்தை காத்திருப்போர், அது ஆண்கள் பெண்கள், இவர்களுக்கு திருமண விஷயங்களில் சற்று காலதாமதம் ஏற்படும். சிறுவர்கள் மற்றும் முதியும் பெரியோர்கள் இவர்களுடன் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்பட்டாலும் இந்த மாதத்தில் சனி கேதுவோடு அமர்ந்திருப்பதால் சிறு சிறு சச்சரவுகள் ஏற்படுவதால் இவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. இந்த ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் இம்மாதத்தின் பதிமூணாம் தேதிக்கு மேல் ராசியிலேயே அமர்வதால் சிறு சிறு தடங்கள் வந்தாலும் அதை பொறுமையுடன் எதிர்கொள்வது நல்லது. இந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட நிறங்கள் என்று பார்க்கும் பொழுது பச்சை நிறமும் வெண்மை நிறமும் சிறந்த அதிர்ஷ்ட நிறங்களாகும். இவர்களுடைய ஆகாத நாட்கள் 5, 6, 7 போன்ற தேதிகளில் மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டும். சுபயன்றங்கள் என்று பார்க்கும் பொழுது 8, 10, 12 ஆகிய எண்கள் இவர்களுக்கு சுப எண்களாக அமையும். இந்த ராசிக்காரர்கள் பரிகாரம் என்று பார்க்கும் பொழுது இவர் சனி பகவானுக்குரிய விநாயக பெருமானை சனிக்கிழமை என்று, இந்த ராசிக்காரர்களுக்கு பரிகாரம் என்று பார்க்கும் பொழுது இவர்கள் சனி பகவானுக்குரிய விநாயக பெருமானை சனிக்கிழமை என்றும் அல்லது புதன்கிழமை என்றும் நெய்தீபம் ஏற்றி வழிபட இவர்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள் அகலும். மேலும் பெருமாளையும் வழிபட்டு அர்ச்சனை செய்து வர இவர்களுக்கு வருகின்ற பிரச்சனை அகன்று லாபங்கள் கூடும், மகிழ்ச்சி ஏற்படும், தனவரவு ஏற்படும், யோகங்கள் அனைத்தும் சிறப்பாக நடைபெறும். இந்த செவ்வாய்க்கு முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமை என்று நெய்தீபம் ஏற்றி வழிபட மிகுந்த நற்பலனை கூட தரும். மற்றும் விநாயக பெருமானையும் வழிபட இந்த ராசிக்காரர்களுக்கு தோஷங்கள் நீங்கி நற்பலனை தரும். நன்றி, வணக்கம்.